இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உள்ள வந்து நாங்க வந்து இறங்கிக்கிறோம். ரொம்ப குறைஞ்சிச்சுண்ணே, ரெண்டடி குறைஞ்சிச்சு. கம்மிதான் நமக்கு தான் தெரியல. ரொம்ப அழி இருக்காடா, நான் எப்படி கையை உள்ள வரைக்கும் கொண்டு இருக்கேன். தூக்கு தூக்கு ஒரு வர மூணு தவக்கால கொண்டு வாங்கடா. இருடா தவக்கால ஒரு மேல தவக்குறா குறவாது இல்லையானே, பரவாயில்லண்ணே. இந்த சின்ன பையனுக்கு பிடிக்க தானே, அவன் போயிடுற நீ தூக்குறா. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வரோம். இங்கேருந்து அரைச்சி போமா, அரி அங்கேருந்து அரைச்சி இங்கே வாங்க. ஏன் நான் உங்க அந்த வளையப்புறம் எடுத்துக்கிறேன்டி, அந்த வளையப்புறம் எடுக்கட்டும். வீடா இல்லடா எடுத்தோன்னு பின்னாடி போடா, கையை கீழே ஊனி. கையை நல்லா கீழே தான் ஊனியிருக்கவா, நிறைய கீழே உள்ள கை இழுத்து போடி, பின்னாடி இழுத்து போய் போய்க்கும். யார் சாமி நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு மீன் இருக்குன்னு. அவளை எதையும் விட்டு அது போக தண்ணிக்குள்ள வச்சுக்கணும், அதுலயும் தாக்கிருந்தா அணியோடு. சரி ஓகே, அந்த வாளியில எல்லாத்தையும் வந்து நாங்க எடுத்துக்கிறோம். இப்ப வந்து பாருங்க எவ்வளவு வந்து மாட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. எல்லாம் வந்து வெளிச்சு கண்டேன்னு சொல்லுவாங்க, அது போக ஜிலேபி கண்டே ஒன்று கிடக்கு. சரி வாங்க. ஆ ஓகே, நாங்கள் எல்லாத்தையும் வந்து எடுத்து போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சாணம் போட்ட மீன் இதுக்கும் இப்போ போட்டிங்களா போலையா? வெளியில் போயிருண்டா, கையில் போது வலையை தூக்கிப்படி, வலையை தூக்கி விடுங்க. போயிரு விடு, அதை விட அதை கவுண்ட் கண்டுக்காத. ஜிலேபி கண்ட குட்டி ஜிலேபி கண்டையோட குட்டி 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 சுறா மீன் மாதிரி இருக்கலாம். அது களிமண் உள்ள விடாது. அதான் பார்த்தீங்கண்ணா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. எனக்கு இப்போ நல்லது இந்த விட்டோம்னா அது வாரில் உயிர் இருக்கு பாருங்க எவ்வளவு அட்டிச்சு. நான் வாரண்ணே இது அங்கிட்டு போங்களே, அங்கே அங்கிட்டு போய் அரைக்க போங்க. ஓகேண்ணே சரி போதும். ஆ வா சரி வா. ஏய் நான் என்ன சொல்கிறேன், இங்கேருந்து அங்கே எண்டுக்கு போயிடலான்னு. அது ஆடு முன்ன கிடக்கு ஏறி வந்திருக்கா அப்படியே. சரி வா. எந்த பக்கம் இங்கேருந்து அந்த மூளை போமா? இந்த பாருண்ணம் எப்படி இங்கேருந்து பிடி கரெக்டா. எந்த பக்கம் அங்கேருந்து அங்கே போய் பாரு, இங்கிட்டு தள்ளி வா. முதல்ல முந்திக்கிட்டு பேர என்னால் இழுத்து வர முடியல, அந்த அந்த மூளைக்கு போகிறோம். சரி வா. சரியா நீ அப்படியே அங்கக்கிலே நில்லு, நான் உன்னை உனக்கு நேரம் வந்ததுக்கப்புறம் நீ இழுத்துட்டு போ. சரி ஓகே. ஆ வா 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 வா. நீ கீழே இழுத்து புரியா, நீ எது வாங்கிட்டு பாரு இழுத்து புரியா. நல்லா வளைய தம்பரா. வந்தா இழுத்து புரிய அப்படி இந்த கடைக்கு வா. நல்லா இழுத்து பிடிக்கலாம் டெம்பர் இல்லை, இன்னும் அங்கிட்டு பின்னாடி போ, இங்கிட்ட வராத. லூசு விட்டா லூசு விடாடா. டே ஆமாடா அவ்வளோ அழியாச்சு, நிறைய இருக்கு அதை தூக்க. தவக்கல வாய்க்கு வருது அவனுக்கு. கையில அழியல உனக்கு, மேட்டாப்ப கைய வச்சு கொண்டு வரணும்.
ஓகே லக்கி லக்கி கிரே ஐயோ வா அதுல எம்பிட்டுச்சோ அதுல இதுவாவா மெதுவாவா எப்படா வேகமா போகிற நீ ஒரு அழி கூட இல்லை கையில கை வச்சிருக்காண்டா தவக்காளி மீண்டும் தவக்காளி வா அழி போட்டுடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு மீன் இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க நிறைய மீனுங்க ஐயா இருக்கா ராமரு கையில தூக்கு அது போய் ஒரு ரெண்டு மீன் போட்டோம் கையில தூக்கிக்கும் மலையை கையில எடுக்கடா நல்லா இருக்கு தொட மாட்டான் இருவாரு இருவாரு அப்படியே வெளியே ஏ மீன் எடுத்து போட்டுக்கலாம் ஜிலேபி கண்ட குட்டிடா இந்த தடவை ஜிலேபி கண்ட குட்டி ரொம்ப வருது நீ ஏன் இயற்கையை எழுத போயிடா விரண்டி மண்ணோட அள்ளி போடுறான்டா அவன் விஜய் மண்ணும் போடாதீங்க விஜய் வானே விரண்டி அதுதான் இப்படி இந்த அவ்வளோதானே அந்த அந்த வலையை வச்சு பண்ணிட்டு இதில் ஊர் அந்த அஜிர குஞ்சு தான் நீ எப்போ போடணும் கிடைக்கும் வாங்க கொண்டு போகலாம் வா சம மீன் இங்க ஏகப்பட்ட மீன் வந்து மாட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ் போட்டோம் மீனே இல்ல இருக்குடா நிறைய இருக்குடா பாரு எவ்வளவு இருக்குன்னு பாரு எங்க காட்டு காட்டுங்க பாருங்க காட்டு காட்டு தூக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு மீன் இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த வெளிச்சிக்கண்டை அதுக்கடுத்து கட்லாவோட குட்டி எல்லாம் அந்த இதுதான் இல்லாம பாருங்க குஞ்சு நிறைய இருக்குண்ணா குஞ்சு பாருங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க சமங்க நிறையா தான் இருக்குது நாங்கள் எதிர்பார்த்ததோட அதிகமாக தான் இருக்கீங்க இவரு ரெண்டு இதுனா குஞ்சுரா சின்ன சின்ன குஞ்சாக இருக்கு ஒரு ஏ வாயா ஏ தண்ணியில் கொஞ்சம் முக்கிட்டு போயா தண்ணி பக்கத்துல அப்படி முக்காது உள்ளே போயிடும் தண்ணி பக்கத்தில் வச்சு கழுவி கழுவி போடுறேன் கரைக்கல கரையில் ஏற்று களிமண்ணெலாம் அள்ளி உள்ளே போடக்கூடாது சரியா கையில் இப்படி எடுத்துக்கோ என்ன தண்ணியில் இது பண்ணிவிட்டு அது நான் அப்படி பண்ணேன்னா என் கையில் ஒரு மீன் தான் இருக்கும் அப்புறம் ஒரு ஒரு மீனாக எடுத்து உள்ள ஓடு இல்லை ஜிலேபி கண்டா அது ஜிலேபி கண்டனால் இல்லை ஜிலேபி கண்டதான்டா அதுக்கு அட்லாவோட குட்டி இவ்வளோ ஒருத்தன் சுறா மீன் சொல்லாமல் போனேன் கடல் சுறா
குட்டி குட்டியாக இருக்கிறது என்னது? பூச்சி. மீன் குஞ்சு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மீன் வந்து நிறையாவே பிடிச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கெண்டை குஞ்சு. இது வந்து எதுக்காக வந்து பிடிச்சோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதையும் குழம்புக்காக தான். இது வந்து இந்த சளிக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, இதை வந்து பிடிச்சிட்டு வீட்டுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோவில் வந்து பிடிச்சிருப்போங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் தெரியும், அப்புறம் வாளி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிடக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருந்துச்சு. வலையை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மீன் வந்து பிடிச்சாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.